ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா சையங்கார் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பன்னீர் யூஸ் பண்ணி பாப்கார்ன் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, பன்னீர் சாப்பிடாதவங்க கூட பன்னீர் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பாப்கார்ன் செய்யறதுக்கு நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. பன்னீர் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக கலந்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளக்ஸ் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நல்லா கையாலேயே இப்படி க்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போது எல்லா கார்ன்ஃப்ளக்ஸும் கொஞ்சம் பொடியாயிடும், சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து ஒவ்வொரு பீஸாக அந்த கார்ன்ஃப்ளக்ஸ் பவுடரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் டிப் பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் சூடானதும் நம்ம கார்ன்ஃப்ளக்ஸில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீரை, ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டு கலர் வர்ற வரைக்கும் அதை பொறிச்சு எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கோல்டு கலர் ஆனதும் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நம்மளுடைய பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி எல்லா பன்னீர் பாப்கார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் கேட்பாங்க இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுக்க சொல்லி. ஓகே, இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.